அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மனைவி விலகி பெற்றுக் கொள்ள இம்போர்ட்டாஸ்கேஷன். வணக்கம். இலங்கையின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நேரத்தில் வழங்கப்பட்டுள்ள அனுமதி, இராணுவ தளபதி அறிவிப்பு. ராஜபக்தர்களின் ஆட்சி இத்துடன் நிறைவு, தேரர் அறிவிப்பு. செப்டம்பர் 21 பின் நாடு திறக்கப்படுமா, ஜனாதிபதி இன்று பிறப்பித்துள்ள உத்தரவு. டெல்டா மாறுபாடு 95.8% வீத கொரோனா தொற்றுக்கு காரணம். நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை. யாழ்ப்பாணத்தில் ஒரு வயது குழந்தை உயிரிழப்பு, கொரோனா வைரஸ் தொற்று உறுதி. ராஜபக்ச சகோதரர்களில் ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதி. வடக்கு மேசிடோனியாவில் கோவிட் மருத்துவமனையில் தீ விபத்து, 14 பேர் உயிரிழப்பு, பலர் காயம். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நேரத்திலும் சகல பொருளாதார மத்திய நிலையங்களையும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை தேசிய கோவிட் தடுப்பு செயலணியின் தலைவரான இராணுவ தளபதி சபேந்திர சில்வா அறிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், போயா தினத்தை தவிர ஏனைய அனைத்து தினங்களிலும் சகல பொருளாதார மத்திய நிலையங்களையும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் எதிர்வரும் 21 வரை நாட்டில் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்சர்களின் ஆட்சி இத்துடன் நிறைவு, தேரர் அறிவிப்பு. கோவிட் தாக்கத்தினாலும் பொருளாதார பாதிப்பினாலும் நடுத்தர மக்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அபயராம விகாரையின் விகாராதிபதி முருத்தட்டுவே ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். திறமையானவர்களுக்கு உரிய பதவிகள் வழங்கவில்லை, இதுவே அனைத்து பிரச்சனைகளுக்கு மூல காரணமாகும் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் நாட்டுக்கு சேவையாற்றிய ராஜபக்சர்களின் ஆட்சி இத்துடன் நிறைவு பெறும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். செப்டம்பர் 21 பின் நாடு திறக்கப்படுமா, ஜனாதிபதி இன்று பிறப்பித்துள்ள உத்தரவு. செப்டம்பர் 21 பின் நாடு மீண்டும் திறக்கப்பட வேண்டுமாக இருந்தால் விதிக்கப்பட வேண்டிய வழிகாட்டல்களுடனான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி தலைமையில் கோவிட் தடுப்பு செயலணியுடனான விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது தேசிய கோவிட் தடுப்பு செயலணியின் தலைவரான இராணுவ தளபதி சபேந்திர சில்வாவிடம் ஜனாதிபதி குறித்த அறிக்கையை கோரியுள்ளதாக தெரிய வருகிறது. அத்துடன் மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது குறித்தும் பாடசாலைகளை மீண்டும் திறப்பது குறித்தும் அறிக்கைகளை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாடசாலைகளை ஆரம்பிக்க முன் மாணவர்களின் பெற்றோர்கள் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பரிந்துரை முன்வைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கோவிட் தொற்று தீவிரமடைந்த நிலையில் கடந்த 20 இரவு 10 முதல் தனிமைப்படுத்தல் உத்தரவு இலங்கையில் அமல்படுத்தப்பட்டது. இதனையடுத்து தொடர்ச்சியாக தனிமைப்படுத்தல் ஊரடங்கானது நீடிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று மீண்டும் குறித்த உத்தரவு நீடிக்கப்பட்டு எதிர்வரும் 21 வரை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெல்டா மாறுபாடு 95.8% வீத கொரோனா தொற்றுக்கு காரணம். தற்போது கிடைக்கும் மாதிரிகளின் அடிப்படையில் இலங்கையில் டெல்டா மாறுபாடு 95.8% கொரோனா தொற்றுக்கு காரணம் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக ஆராய்ச்சியில் கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் பல்வேறு மாகாணங்களில் வெவ்வேறு சார்ஸ் கோவிட் வகைகளின் பரவலை ஆராய்ந்தமையின் அடிப்படையில் இந்த தகவல் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக ஆராய்ச்சி குழுவினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இலங்கையில் 95.8% வீதம் தொற்றுக்கு டெல்டா மாறுபாடு காரணமாக இருந்தது என்றும், பல்வேறு மாகாணங்களில் டெல்டா பாதிப்பு 84% முதல் 100% வரை காணப்படுவதாகவும் வைத்தியர் சந்திம ஜீவேந்திர தெரிவித்துள்ளார். கொரோனாவை கட்டுப்படுத்துவது தொடர்பான பொருத்தமான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கு இலங்கையின் பல்வேறு மாகாணங்களில் வெவ்வேறு சார்ஸ் கோவிட் வகைகளின் பரவலை கண்டறிவது முக்கியம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை. நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லை என பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரட்ன தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றினை எதிர்த்து போராடும் இந்த சூழலில் தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்து ஏற்பட அரசாங்கம் இடமளிக்காது என்றும் அவர் கூறினார். பாதுகாப்பு அமைச்சில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்தார். 3 மேலாக நாட்டில் புரியோடி காணப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை விடுவிக்க முடிந்தாலும் கொரோனா தொற்றின் ஊடாக மற்றொரு பாதுகாப்பு அச்சுறுத்தலை நாடு எதிர்கொண்டுள்ளதாக கூறினார். இந்நிலையில் தேசிய பாதுகாப்பின் ஸ்திரத்தன்மையிலேயே அபிவிருத்தி தங்கியுள்ளது என்றும் கமால் குணரட்ன தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் ஒரு வயது குழந்தை உயிரிழப்பு, கொரோனா வைரஸ் தொற்று உறுதி.
யாழ்ப்பாணம் தெல்லிப்பிள்ளை வைத்தியசாலை காய்ச்சல் காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு வயதான குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் குறித்த குழந்தைக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை ஜெயல் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தெல்லிப்பிள்ளை பெரியபுலம் பகுதியைச் சேர்ந்த ஒரு வயதான குழந்தை இவ்வாறு உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ச சகோதரர்களில் ஒருவருக்கு கோவிட் தொற்று உறுதி. இலங்கை ஜனாதிபதி கூட்டாபய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் சகோதரரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான சமல் ராஜபக்சவுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்கும் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மெசடோனியாவில் கோவிட் மருத்துவமனையில் தீ விபத்து, 14 பேர் உயிரிழப்பு. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான வடக்கு மெசடோனியாவில் கோவிட் 19 நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் தற்காலிக மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 14 பேர் உயிரிழந்துள்ளனர், மேலும் பலர் காயமடைந்துள்ளனர். டெட்டோவா நகரில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக கொரோனா மருத்துவமனையில் புதன்கிழமை இரவு இந்த தீ விபத்து ஏற்பட்டது. சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட காட்சிகள் டெட்டோவோ நகரத்தின் ஒரு முக்கிய வீதிக்கு அருகில் ஒரு கட்டடத்தில் தீப்பிடித்து எரிந்ததையும் கருப்பு புகை முகத்தை காற்றில் பறப்பதையும் காட்டியது. தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். கொரோனா தொற்று நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் வெடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். உயிரிழந்தவர்களில் மருத்துவ பணியாளர்கள் யாரும் இல்லை. இந்த தீ விபத்து குறித்து சுகாதார அமைச்சர் பெங்கோ பிலிப்ஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளதாவது, இது மிகவும் சோகமான நாள். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். தீ விபத்தின் போது கொரோனா தொற்று சிகிச்சை நிலையத்தில் இருந்த 26 நோயாளிகளில் 12 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர் மற்றும் அபாய கட்டத்தில் இருந்தனர் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் இந்த தீ விபத்தை பயங்கர விபத்து என்று விரித்தார். ஆனால் கூடுதல் விவரங்களை அளிக்கவில்லை. அடையாளம் தெரியாமல் உடல் கருகி உயிரிழந்தவர்களை அடையாளம் காண தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுமார் 20 லட்சம் மக்கள் தொகை கொண்ட வடக்கு மெசடோனியா பேல் 30% குறைவானவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அண்மை காலமாக அங்கு தினசரி கொரோனா தொற்று திடீரென அதிகரித்துள்ளது. இதையடுத்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் புதிதாக தற்காலிக கொரோனா மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையில் பெற்றுக் கொள்ள இம்போர்ட் ஸ்டேஷன் கரு.